Hi guys, December 19, 2001, Oregon, United States. அங்க வால்போர்ட் அப்படின்ற ஒரு பிளேஸில் ஒரு லேடி மெரினா ரிவரில் ஒரு குழந்தையோட பாடி ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ரொம்பவும் பயந்து போனவங்க போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. போலீஸும் உடனே கிளம்பி அந்த லேடி சொன்ன இடத்துக்கு வராங்க. டாக்டர்ஸை வச்சு அந்த டெட் பாடியை எக்ஸாமின் பண்ணி பார்க்குறாங்க. அதில் இறந்து போன அந்த குழந்தை 4-5 வயசுக்குள்ளே இருக்கும். உடம்பில் எந்த ஒரு காயங்களுமே இல்லை. வெறும் அண்டர்வியரோட தான் இருந்திருக்கு. மர்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா உடம்பில் எந்த ஒரு காயங்களும் இல்லை. குழந்தை விளையாடும் போது தெரியாமல் கூட ரிவரில் விழுந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த டெட் பாடியோட ஐடென்டிட்டியை மீடியாவிலையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறதன் மூலிமா அவங்களோட பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவங்க நம்பியிருக்காங்க. அப்போதான் போலீஸ்க்கு ஒரு லேடி கால் பண்ணுறாங்க. இந்த குழந்தை பேர் ஜக்கேரி, அவங்க அப்பா பேர் லாங்கோ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இங்கேருந்து ஹோக்கியோக்கு ரீலோகேட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போதான் போலீஸ் இந்த குழந்தையோட அப்பாவான லோங்கோ கிட்ட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு லோங்கோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜக்கேரியோட பாடி கிடச்சி கரெக்டாக 3 நாள் கழிச்சு அதே மெரினா ரிவரில் சாடி அப்படின்ற ஒரு 3 வயசு குழந்தையோட பாடியும் கிடைக்குது. இன்னும் வேற பாடி உள்ளே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றதுனால போலீஸ் மெரினா ரிவரையே ஃபுல்லாக சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் 8 நாள் கழிச்சு போலீஸ் நினச்ச மாதிரியே 2 வயசான மேடிசன், 34 வயசான மேரிஜன் அப்படின்ற 2 டெட் பாடி கிடைக்குது. ஜக்கேரி டெட் பாடியை ஐடென்டிஃபை பண்ண அந்த லேடி தான் இந்த மீதி 3 டெட் பாடியும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஜக்கேரி, சாடி, மேடிசன் 3 பேரும் சிப்ளிங்ஸ். அவங்களுடைய அம்மா தான் மேரிஜன். 3 குழந்தைங்களையும் அந்த குழந்தையோட அம்மாவையுமே கொன்று அந்த ரிவரில் போட்டிருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த குழந்தையையும் அவங்க அம்மாவையும் கொன்னது யார், எதுக்காக கொன்னாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி இறந்து போன குழந்தைங்களோட அப்பாவான கிறிஸ்டின் லாங்கோ கிட்டேருந்து தான் ஆரம்பிக்குது. கிறிஸ்டின் லாங்கோ January 23, 1974 யுனைடெட் ஸ்டேட்ஸில் பிறக்கிறாரு. இவர் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டான ஒரு சர்ச் ஃபேமிலியில் தான் பிறக்கிறாரு. இவர் சைல்டுஹுட்மே ரொம்ப நார்மலாக இருந்திருக்கு. இவர் டீனேஜர்ஸில் சர்ச்சில் ஒர்க் பண்ணுறது, நிறைய வீட்டுக்கு போய் ப்ரேயர் சொல்கிறதுன்னு நார்மலாக தான் போயிருக்கு. கிறிஸ்டின் லாங்கோவுக்கு 19 வயசு இருக்கும் பொழுது சர்ச்சோட பார்க்கிங் லாட்டில் மேரிஜன் அப்படின்ற பொண்ணை மீட் பண்ணுறாரு. 2 பேருக்குமே பிடிச்சி போய் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் ஆகும்பொழுது மேரிஜனுக்கு 25 இயர்ஸ் ஆகுது. அதாவது லோங்கோவை விட மேரிஜன் 6 வருஷம் எல்டராக இருந்திருக்காங்க. லோங்கோ நியூயார்க் டைம்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மைக்கேல் ஃபின்கேல் எழுதுகிற நிறையா நியூயார்க் டைம்ஸ் ஆர்டிக்கலை படிக்கிற பழக்கமும் அவருக்கு இருந்திருக்கு. கிறிஸ்டின் லாங்கோவுக்கு சின்ன வயசுலேருந்தே விலை உயர்ந்த பொருட்களை வாங்கணும், ரொம்ப பணக்காரங்களாக வாழணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கு. ஸோ அதனால் அவருக்கு வேலை கிடைச்சதுலேருந்தே நிறையா காஸ்ட்லியான பொருளெல்லாம் அவர் வாங்க ஆரம்பிச்சிருக்காரு. காசு இல்லை அப்படின்னா நிறையா பொருட்களை கடன் வாங்கி வாங்குகிற பழக்கம் அவருக்கு இருந்திருக்கு. லாங்கோ இப்படி பண்ணுறது அவரோட ஒய்ஃப் மேரிஜனுக்கு சுத்தமாக பிடிக்கல. இதனால 2 பேருக்கும் நடுவில் நிறைய சண்டைகளும் வந்திருக்கு. லாங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் சப் கான்ட்ராக்டிங் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதுவுமே ஃபெயிலியர் ஆகி நிறைய லாஸ் ஆகி கடனை தான் ஏற்படுத்துச்சு. லோங்கோவுக்கு ஜக்கேரி அப்படின்ற ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. ஏற்கனவே நிறைய கடன் இருக்குது. இதில் குழந்தையும் பிறந்ததுனால இவருக்கு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸே ஏற்படுது. அப்போதான் அவர் நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபேக்கான பேங்க் செக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அதில் இல்லீகலாக மணி வித்ட்ரா பண்ணுறது, ஃபேக்கான கார் லைசன்ஸ் கிரியேட் பண்ணி காரை டெஸ்ட் டிரைவிங்காக எடுத்து அந்த காரை திருடுறது, ஃபேக்கான அட்ரஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நிறையா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதுல ஏர்ன் பண்ணவும் செஞ்சிருக்காரு. இப்படி இல்லீகலாக ஏர்ன் பண்ண அந்த மணியை கூட அவங்க ஃபேமிலிக்காக செலவு பண்ணாமல் லக்ஸூரியஸான கார் வாங்கிறது, வெக்கேஷன் போகிறது அப்படின்னு இதில் செலவு பண்ணியிருக்காரு. இந்த ரீசனுக்காக போலீஸ் லாங்கோவை அரெஸ்ட் பண்ணி லைட் சென்டென்ஸும் கொடுக்குறாங்க.
லைட் சென்டென்ஸ் அப்படின்றது ஒரு ஷார்ட் டைம் ப்ரிசன். ஜெயிலிருந்து வெளியே வந்த லாங்கோ இல்லீகல் அஃபென்ஸ் பண்ணுறதுனால சர்ச்லேருந்தும் அவர் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்த நியூயார்க் டைம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற கம்பெனிலேருந்துமே அவரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. லாங்கோ ப்ரிசனில் இருக்கும் பொழுது இவர் மேரிஜானை சீட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கிறது மேரிஜானுக்கு தெரிய வருது. அதனால் ரொம்பவும் கோபமான மேரிஜன் இவர் ப்ரிசன்லேருந்து வெளியே வந்த அப்புறம் நான் அவன் கூட வாழ முடியாது, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேரிஜானோட சிஸ்டர் அண்ட் ஃபேமிலியுமே நீ லோங்கோவை விட்டு பிரிஞ்சு வந்தாதான் ஒரு நார்மலான லைஃப்பை லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே வேலையும் போய் டிப்ரெஷனில் இருக்கிற லாங்கோவுக்கு அவரோட குழந்தையையும் ஒய்ஃபையும் இழக்கிறதுக்கு மனசு வரல. அதனால் மேரிஜானை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, நான் இனிமேல் எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லையும் இன்வால்வ் ஆக மாட்டேன், எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் வாங்க மாட்டேன், நான் ஃபேமிலியை தான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு மேரிஜானையும் கன்வின்ஸ் பண்ணுறாரு. கன்வின்ஸ் ஆன மேரிஜான் நம்ம இந்த இடத்துல இருக்க முடியாது, வேறு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் லாங்கோ, மேரிஜான் அப்புறம் அவங்களுடைய மூணு குழந்தைங்கன்னு அஞ்சு பேருமே ஹோகியோக்கு ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ரீலொகேட் ஆகி போகிறாங்க. ஒரு 1 வீக் நார்மலாக தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. மேரிஜானும் அவங்க வேலைக்கு வராங்க, அவங்க குழந்தைங்களும் டெய்லி ஸ்கூலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் இது எல்லாமே அப்நார்மலாக ஆகுது. மேரிஜான் அவங்க வேலைக்கு வர்றதே இல்லை, அவங்க சில்ட்ரனும் அவங்களோட ஸ்கூலுக்கு வர்றதே இல்லை. அப்போ தான் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி 4 பாடியும் போலீஸ்க்கு கிடச்சிது. மேரிஜானையும் அவங்க குழந்தைங்களையும் கொலை பண்ண அந்த கில்லர் கண்டிப்பாக மேரிஜானோட ஹஸ்பண்டான லாங்கோவையும் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு லாங்கோவோட டெட் பாடி கிடைக்குதா அப்படின்னு திருப்பி அந்த ரிவர்லேயே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் லாங்கோவோட பாடி அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்போதான் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மேரிஜானோட சிஸ்டர் லாங்கோவை பற்றி போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு லாங்கோ மேலே தான் சந்தேகமாக இருக்குது, லாங்கோ தான் இந்த 4 பேரையும் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. போலீஸ் லாங்கோவை பிடிக்கிறதுக்காக லாங்கோவும் மேரிஜானும் ரீலொகேட் ஆகி வந்த வீட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த வீட்டில் லாங்கோ இல்லை. இந்த நேரத்தில் தான் லாங்கோ ஃபிங்கல் அப்படின்ற ஒரு பொய்யான ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி இல்லீகலாக மெக்சிகோவுக்கு போயிடுறாரு. அப்போ தான் எஃபிஐ லாங்கோவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு 10 Most Wanted கிரிமினலில் இவரோட பேரையும் ஃபோட்டோவையும் ஆட் பண்ணி மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுறாரு. அப்படி தான் மெக்சிகோவில் வந்த ஒரு டூரிஸ்ட் இவரை ஐடென்டிஃபை பண்ணி லாங்கோ இங்கே தான் இருக்காரு அப்படின்னு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. கடைசியாக December 27, 2001 லாங்கோவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷனில் லாங்கோ எங்களுக்கு ரொம்ப ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருந்துச்சு, அதில் ரொம்ப டிப்ரெஸ் ஆன என்னோடய ஒய்ஃப் மேரிஜன் என்னோட முதல் 2 குழந்தைங்களை கொலை பண்ணிட்டா, அதனால் எனக்கும் கோவம் வந்து மேரிஜனையும் என்னோட கடைசி குழந்தையான மேடிசனையும் நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் மேரிஜனோட சிஸ்டர் கண்டிப்பாக மேரிஜன் இதை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, 4 பேரையுமே லாங்கோ தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. லாங்கோவை செக் பண்ண டாக்டர் இவருக்கு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸார்டர் இருக்கிறவங்க தன்னை மட்டுமே இம்பார்ட்டண்ட்டாக, தனக்கு மட்டுமே எல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க, சுற்றி இருக்கிற யாரையுமே கன்சிடர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதனால தான் லாங்கோ தனக்கு மட்டும் லக்ஸுரியஸான கார் வாங்கிறது, எக்ஸ்பென்சிவான பொருட்களை வாங்கிறதுன்னு அவங்க ஃபேமிலியை இக்னோர் பண்ணியிருக்காரு. இதனுடைய சிம்டம்ஸ் ஸ்டார்டிங்கில் ரொம்ப மைல்டாக இருந்தாலும் கடைசியில் ஒரு பெரிய இம்பாக்டே கிரியேட் பண்ணும். போலீஸ் இந்த டிஸார்டர் இருக்கிறதுனால தான் லாங்கோ இந்த 4 பேரையும் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. லாங்கோவுக்கு டெத் சென்டென்ஸும் கொடுக்குறாங்க. ஒரேகன் சிட்டியில் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் லீகல்ன்றதுனால லெத்திக்கல் இன்ஜெக்ஷன் போட்டு 2011 லாங்கோவோட லைஃபை முடிக்கிறாங்க. கடைசியில் இந்த கேஸ் சால்வும் ஆகுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென், பை பை ஃப்ரம் விவிதா.